ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரெவனண்ட்டோட எபிசோட்டை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, அந்த பேய்ங்கள்லாம் அடங்காமல் சுற்றிட்டு இருக்கிறது மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தாத்தா பார்க்குறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த ஸ்ட்ரா பொம்மையை வந்து எரிச்சிட்டாங்க இல்லையா அந்த அம்மா, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த ரிச்சுவல் எப்படி முடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த டிவியில் போய் பார்க்குறாங்க அந்த வீடியோவை, அந்த ரிச்சுவல் பண்ணுற வீடியோவை. ஸோ அதில் வந்து பாட்டு அந்த மாதிரிலாம் பாடிட்டு அந்த ரிச்சுவல் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் நோட் பண்ணுறாரு, ஒரு தாத்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அந்த ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குது, அதை நட்டு வச்சு சம்திங் ஏதோ மந்திரம் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதையும், அது மூலிமா தான் பேங்கி வந்து அது ஒரு கேட்வே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கட்டையில் எழுதியிருக்கிறத வச்சு நம்ம ப்ரொஃபஸர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பேங்களோட சுற்றிட்டு இருக்க பேங்களோட அட்டகாசம் அப்படியே அதிகமாகிட்டே வேறு இருக்குது. இப்போ இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் ஹீரோயின் வேறு அந்த கண்ணாடியில் பார்க்குறாங்க, பேங்கெல்லாம் அவள் வந்து அப்படியே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும், இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரிச்சுவல்ஸ் பாடுற பாட்டெலாம் வந்து அதிகமாக சவுண்ட் வச்சு விடுங்க, இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ இந்த இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஓடி வராங்க பேய்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அப்போ கீழே தடுமாறி விழுந்துடுறாங்க. அப்போ தான் ஒரு ஜன்னல் வழியாக அவரோட அப்பா வந்துருக்கிறத, ஆவி வந்துருக்கிறத பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிட்றாங்க. அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவி நான் வந்து எதுவுமே பண்ணல, இது நான் கிடையாது, நான் மன்னிச்சிருமான்றாரு. அவர் என்னப்பா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல, ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் வந்துட்டு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போகிறாரு. இவ வந்து அழுகுறா, அப்பா இருங்கப்பா உங்ககிட்ட நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுகுறா. பட் அவங்க அப்பா ஆவி வந்து போயிடுச்சு. அப்போ அந்த அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுது இந்த ஈவெண்ட்ஸால். அப்படியே மயக்கம் போட்டு கீழேயும் விழுறா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோம்னா அந்த கட்டை இருக்கிற இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாரு, அந்த கேட்வே இருக்கிற இடத்துக்கு. பார்த்தா அந்த பொண்ணு கூட இருந்த அந்த அம்மா தான் வந்து ரிச்சுவல் வந்து பண்ணுறதுக்காக அதை மறுபடியும் புதுப்பிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. அந்த அம்மா வந்து எப்படி எப்படி தடுக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து அதை வெட்டுறதை வந்து விடவே கிடையாது. வேறு வழி இல்லாமல் அவர் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் வேணாம் வெட்டாதீங்க, என் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரே வழி இது தான், என் பொண்ணு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வேணாம் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் வேறு வழியில் வெட்டி தான் ஆகணும், மற்ற பேய்களும் வந்து இல்லை ரொம்ப இம்ச பண்ணுது. ஸோ இவர் வெட்ட வெட்ட என்ன பண்ணுங்க, அந்த பேய் அப்படியே மறைஞ்சு போகுது, அந்த வில்லேஜில் இருக்க பிரச்சனையும் முடியுது. நெக்ஸ்ட் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது இவங்க ஹாஸ்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ அவர் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் அவங்க அப்பா வந்து ஏதோ சொன்னார் இல்லையா அதை வந்து சொல்கிறாங்க. பட் இது என்ன சொன்னார் எனக்கு புரியலையே, நான் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே அவங்க அம்மா வேறு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்போ அவன் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு, தெரியும் எனக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக இதால் உன்னால தான் ஆயிருக்கும், ஒழுங்கு மாதிரி அவகிட்ட கொஞ்சம் தள்ளியேறு, அவகிட்ட சும்மா பேசுகிற வேலை வச்சுக்காதுன்றாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு எழுந்து போகிறாங்க. ஏன்னா இவங்க அம்மா ஏற்கனவே பல ரகசியத்தை வந்து சொல்லாமல் வச்சுருக்காங்களே, அந்த கடுப்பில் வந்து இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேலண்டர் பழைய ரூமில் இருக்க கேலண்டரில் 25 அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுருப்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது தம்பி பிறக்க வேண்டிய டியூ டேட்டு, அதை தான் அப்படி குறித்து வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இவங்களுக்கு வந்து வேறு தம்பி இல்லை இல்லையா, அது என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, எனக்கு ஒழுங்காக சொல்லுங்கன்னு சொன்னதான் சொல்கிறா. அவளோட பழைய காலத்தில் வந்து சொல்கிறா, அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 5 தான் இருக்கும். அப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் குழந்தை வந்து பிறக்க போகிற டேட்டும் வந்துருச்சு. அப்போ தான் அவங்க அப்பா திடீர்னு வந்து இந்த குழந்தைய வந்து நான் பிறக்க விட மாட்டேன், 2வது குழந்தைய வந்து பிறக்கக்கூடாது, அது செத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதனால் இவங்க அம்மா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாப்பாவை வந்து அங்கேயே விட்டுட்டு, ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி அந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசுகிறாங்க, 2வது குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பயப்படாதம்மா நான் ஆயிருக்கேன், நீ குழந்தை பிறக்க வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஆகுது, ஓகே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு. அந்த நைட்டு வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க, அந்த பேய் வந்து ஹீரோயின் பிடிச்ச அதே பேய் தான் அவங்க அப்பாவையும் பிடிச்சிருக்குன்றதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து 2வது குழந்தை செத்து போயிடணும் செத்து போயிடணும் 3 சொல்கிறாரு. இவங்க டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க அந்த ஹீரோயினோட அம்மா. முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அமானுஷமாக வந்து ஃபீல் ஆகுது. அதே டைமில் அவங்களுக்கு லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ப்ளீடிங் ஆகி அவங்களுக்கு அபார்ஷனும் ஆகிடுது. அங்கே அந்த பேய் சொன்ன மாதிரியே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க அம்மா எவ்வளவோ தேத்தணும்னு பார்க்குறாங்க. பட் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அவங்க ஹீரோயினு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்து அவங்க அந்த இவர் வராரு, ஹீரோயினோட அப்பா வந்து பார்க்குறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஒரு கோரமாக ஒரு கொடூரமான ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அபாஷனாகி தெரிஞ்சவொன்று வந்து பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க லைட்டாக பயப்படுறாங்க, அவருக்கு என்னமோ ஆகுது, நீங்கள் போய் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அவங்க அம்மாவும் சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் நீ பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இது வெளியே வந்து ஒட்டு கேட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ நைட் டைம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போய் கேட்குறாங்க, எங்கம்மா இருக்கிறீங்க, குழந்தை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பட் அவங்களோட ஆன்சர் இல்லை. என்ன சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டு காத்திருக்கு. அவங்க அம்மாவை ஒரு கிணத்த பக்கம்ண்டு யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா வேற பெனாத்திட்டே இருக்காங்க, அம்மா கிட்ட வராத பாப்பா, போய் அடையே போயிடு, இதுக்கு மேலே வந்து என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, குழந்தை எங்கனும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் யாரோ பிடிச்சி அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அந்த அம்மாவை உள்ளே வந்து இறந்து போகிறாங்க. அன்னைக்கு விட்டது தான் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தது. அந்த குழந்தைய அவங்க ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வந்தது வந்ததுதான். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை போய் என்னன்னு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் அந்த வில்லேஜில் இருக்கவங்க வந்து அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பழைய வீடு இருந்துச்சு இல்லையா, அவங்க அம்மாவோட வீடு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கிணறு கதை விழுந்து இறந்து போனாங்க அப்படின்றதையும் காட்டுறாங்க. அப்போ தெரியாமல் ஒரு கயிறில் கால் மாட்டி தடுக்கி விழுற மாதிரி போகிறாரு. என்னென்னு பார்த்துட்டு கம்மல் அதையும் விட்டுறாங்க, அந்தளவுக்கு கண்டுக்கல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டையும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த ஹீரோயினுக்கு வர என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. இவங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. பட் வந்து அவங்க அப்பாவுக்கும் இவளுக்கு பிடிச்ச பேய் ஒன்று தான் அப்படின்றது வந்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்பவும் போல் போய் க்ளூஸ் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய ரெக்கார்ட்ஸில் எடுத்து பார்க்குறாங்க, கேசஸில் எடுத்து பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோயினோட அப்பாவோட பேர் வந்து அடிபட்டே இருக்குது. ஏன் இவன் வந்து ஒவ்வொரு கொலையிலையும் ஈடுபட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என்ன சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேருந்து எல்லாத்தையும் தேடிப்பார், வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதாண்டு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. ஸோ யாரை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரொஃபஸரை தான். ஸோ இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்னமோ என்கிட்ட வந்து மறைக்கிறம்மா, அப்பாவை பற்றி எனக்கு முழுசாக சொல்லுங்கள், இதால் எனக்கு பெரிய பல விஷயம் வந்து தெரிய போகுது, தயவு செஞ்சு சொல்லுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னங்காட்டின்னா. அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தயக்கத்தோடு சொல்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த பழங்காலத்து கதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி கேட்டு அதை பற்றி ஒரு புக் மாதிரி போடுற ஒரு ஆளாம். அந்த கிராம அவங்க இருக்கிற கிராமத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இவங்க அவங்க அம்மா தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வயசானவங்கலாம் சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டன்டிவாக கேட்கறதை பார்த்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸாகவும் ஆகுறாங்க. இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்வாராம், அவர் வந்து ஒரு பழங்கால கதைப்படி ரெண்டாவது குழந்தை வந்து இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம். இதுக்கு எதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாச சாரி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசும்போது இவளுக்கு லைட்டாக ஒரு பொறி தட்டுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்க்க வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் போனார் இல்லையா, அவர் போய் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருன்னா நோட் பண்ணிகிட்ருக்காரு, இவருக்கு எப்படி அந்த பேய் வந்து பிடிச்சிச்சு, இதனால தான் அவருக்கு இப்போ பேயை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சோன்னு யோசிச்சே இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த எழுதி வச்சிருக்காரு இல்லையா, நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தார் இல்லையா, க்ளூஸ்லாம் அதை எடுத்து காட்டுறாரு ப்ரொஃபஸர் கிட்ட. அப்போ தான் வந்து ரெட் கலரில் ஏதோ எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து காட்டுறாரு. அதாவது அந்த பழங்காலத்து ஆராய்ச்சி பண்ணுற ப்ரொஃபஸருக்கு மத்தியில் ரெட் கலரில் வந்து ஏதாச்சும் எழுதி கொடுத்தாங்கன்னா, யாரோட பேர்னா எழுதி கொடுத்தாங்கன்னா அது அபசகுணம் மாதிரியாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு இவர் ஏன் எழுதி கொடுத்தாரு, அதுவும் இல்லாமல் அந்த ரெட் ரிப்பன் வந்து மோசமான ஒரு விஷயம், அதை அவங்க பொண்ணுக்கு போகணும்னு இவர் எப்படி எழுதி கொடுப்பாரு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவரோட சம்மதத்தோடு இந்த லெட்டரை வந்து எழுதலை, அவர் அந்த பேய் தான் இவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி எழுதியிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே காட்டுறாங்க. அந்த கையில் வந்து தழும்போடு இருக்கு இல்லையா, அந்த பேய் தான் அந்த லெட்டரை வந்து எழுதி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. இவருக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் இந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை போய் பிடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அப்போ தான் அந்த ஹீரோயினை வந்துடுறாங்க. அந்த போலீஸ் வந்து எதுக்குமே சொல்லாமல் கப்பிச்சுப்புன்னு போயிடுறாரு. இந்த ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே வரா. அப்போ வந்து கேட்குறா, எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு எங்கள் அம்மா ஸ்டோரியிலேருந்து, அதை வச்சு நான் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு கதையை ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. பட் அந்த கதையைப்படி என்னன்னா, அந்த வில்லேஜில் வந்து ரெண்டாவது குழந்தைங்களாம் செத்து பொண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெட் ரிபன் கட்டி வைக்க பொண்ணும் ரெண்டாவது குழந்தையாம், அதனால் அந்த பொண்ணை கொல்றது வந்து அந்த வில்லேஜில் காலங்களாம் சேர்ந்தா கொண்டாங்க, அந்த குழந்தை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்போ பேயை வந்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கு, ஜஸ்டிஸ்க்காக அலைஞ்சிட்ருக்கு, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கொல்றது வந்து தப்பே கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு ஈவ இறக்கமே இல்லாமல் அந்த பொண்ணு கொண்டுருக்காங்கன்றாங்க. அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நடந்து போச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்குறா. அப்போ தான் அந்த ஷேடோவில் அந்த பேயை பார்த்தார் இல்லையா, அதனால் அவர் வந்து ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுந்தார். அந்த போலீஸ் எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது கேட்குறாங்க நம்ம ஹீரோயினை. ஸோ அந்த பேய்க்கு வந்து தெரியக்கூடாது இல்லையா அந்த க்ளூஸ் கிடைச்சதெல்லாம், அதனால் வந்து அதெல்லாம் சும்மா ஒரு பர்சனல் விஷயத்துக்காக தான் பேசலான்னு வந்துட்டு போனாருன்றாங்க. அப்போ தான் அந்த ஊஜின் அந்த அவங்களோட ப்ரொஃபஸரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பழைய
அவனை காட்டுறாங்க. அங்கே ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. ஆக்சுவலி அந்த பையன் வந்து பேயா, இத்தனை நாள் பேய் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு, அவன் கூட இருக்கவன் நினச்சிட்டு இருக்கோம். அவன் வந்து அவள் கண்ணெல்லாம் வந்து ரெட்டாக மாறுது. அவள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பேய் வந்ததுக்கப்புறம் அவன் ஏதோ ட்ரிகர் ஆகிருக்குள்ள இருக்குது. நீ அவளுக்குள்ளார போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் போது, இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து சொல்லுது. அந்த ப்ரொஃபஸர் வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாரு, ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வெளியே வந்து வரா. அப்போ தான் அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, அதாவது அவள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு யாரோ ரிசப்ஷனாக மாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா, மெசேஜ் போடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டு விடுறா. நெக்ஸ்ட் சீன் நம்மளுக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, யாரோ ஒரு பொண்ணு, நல்லா சாப்பாடு, லக்ஸூரியஸான சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து போடுவாங்க இல்லையா சோசியல் மீடியாவில், அந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கா. அப்போ ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வச்சுருக்கா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக்கு, அதெல்லாம் வந்து போட்டால் தான் கொஞ்சம் சீனாக இருக்கும் சோசியல் மீடியாவில். அந்த மாதிரி அவளும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே நின்று அந்த பொண்ணு பேக்கோட பாத்ரூமுக்கு வரது வந்து பார்க்குறா. சரி, நம்மளால இந்த மாதிரிலாம் வாங்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட. அப்போ லிப்ஸ்டிக் போட்டுருக்கும்போது திடீர்னு அந்த பாத்ரூமில் ஃபுல்லாகவே வந்து ஈயா மொய்ச்சிட்டு இருக்கதை பார்க்க எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, பார்த்து செம்மையாக ஷாக்காகிறமாக நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இவர் வீட்டிலே இருந்து என்ன தான் இவருக்கு ஆச்சு, எப்படி இவருக்கு பேய் பிடிச்சதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நோட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் அந்த பேய், செத்து போன பேயோட எனர்ஜி இதை பற்றிலாம் வந்து எழுதிருக்கிறது நோட் பண்ணுறாரு. சரின்னு அவருக்கு பொறி தொட்டுது. அதாவது அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க காலில் ஒன்று மாட்டிச்சு, அந்த அம்மா வந்து கீழே வந்து இறந்தது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து போகுது. அப்போ தான் வந்து அந்த தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த கயிறு உங்களுக்கு காலில் மாட்டுச்சு இல்லையா, அது லெஃப்ட் சைடில் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவரும் ஆமாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளுக்கு என்னமோ ஒரு க்ளூ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா தெரியுது. இவர் உடனே வேகமாக கிளம்பி போய் பார்க்குறாரு, அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு பொருளை வந்து அவர் கை கிடைக்குது. சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அவசரமாக போய் ஒரு இடத்துல புதைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீசனில் பார்த்தோம் இல்லையா, அதே பொருள் தான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயின் வந்து வராங்க அந்த ரிசப்ஷனுக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ட்ரெஸ் ஒரு மாதிரி, அவங்க எப்பவும் போல இல்லாமல் ட்ரெஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கு பொண்ணு வச்சுருந்துச்சு இல்லையா, அந்த பார்த்தா இல்லையா, அந்த பேக்கும் அங்கே தான் இருக்கிறதையும் நோட் பண்ணுறா. ஸோ இவருக்கு அந்த அசிஸ்டண்ட் ஜூனியர் இருக்கான் இல்லையா, அவனுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா அது இவ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாள்ன்னு சொல்லிட்டு அப்போ இவ போய் காதுக்கு போய் இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணதுனா தான், இனிமேலேக்கு நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் பேசுகிறா. இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இதை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுறாளா இல்லை சும்மா விளையாடுறாளான்னு சொல்லிட்டு தெரியலையே, நான் அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வேறு பத்திக்கிட்டு வருது. அப்போ அந்த டைமில் வந்து தெரியாமல் வைன் வந்து கொட்டிடுறா. அப்போ அந்த ரிசப்ஷன் வச்ச பொண்ணு வந்து சொல்லுது, ஏன்ப்பா எக்ஸ்பென்சிவான வைன் நம்ம கொட்டிட்டுருக்கேன், அவனுக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக சீனை போடுறா. நம்ம ஹீரோயின் செம்மையாக கடுப்பாய் அந்த வைன் எடுத்து அந்த பொம்பளை மேலே ஊற்றி விட்டுறா. எதுக்கு என் ஃப்ரெண்டை இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பேய் உள்ளே இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, அந்த அவளோட ஃப்ரெண்டையும் சேர்த்து வேறு அசிங்கப்படுத்தி விட்றா. இந்த ஃப்ரெண்டுக்கே ஒன்றுமே புரியல, ஏன் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் இருக்கா. திடீர்னு அந்த பேய் வந்து விட்டு போனங்காட்டி நம்ம எங்கே இருக்கோம், என்னாச்சு ஏதாச்சும் அவளுக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஃப்ரெண்டை பார்க்கறது, இவை பார்க்கறது, மாற்றி பார்க்கறது, பயந்துக்கிட்டு வெளில ஓடி போயிடுறா. அந்த அசிஸ்டன்ட் இருக்காள் இல்லையா, அவளோட ஜாக்கெட் விட்டு போயிட்டான், அதை எடுத்துகிட்டு போகிறா. அந்த பிரிட்ஜுக்கு அப்படி நின்றுட்டு அழுகுறா, கத்தரா, என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி லைஃப் வந்து இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. திடீர்னு பேய் பிடிக்குது, அப்படியே சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த பொருள் எடுக்கிறாரு, அப்படியே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி மூர்க்கமாக சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஐ திங்க் இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ட்விஸ்ட் நிறையா வரப்போகுது. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பாய்.